மானாமதுரையை மையமாக கொண்டு செயல்படும் மனித நேயம் தன்னார்வ குழுவிலே பயணிக்கும் உலகளாவிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். தற்பொழுது மதுரை அலங்காநல்லூர் கல்லணையைச் சேர்ந்த சுகுமாரன் என்னும் கண் பார்வையற்ற குடும்ப தலைவருக்கு ஒரு தள்ளுவண்டி கடையை அமைத்து கொடுக்க ஒத்துழைப்பு நல்கிய நெஞ்சங்களை வணங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்ட சில முக்கிய உறவுகள்: அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த அப்பாஸ் மெஹதி 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இந்த நண்பர் எங்களுக்கு எப்படி கிடைச்சாங்க அப்படின்னா, கட்டுமாவடி ஷேக் முகமது அன்னார் அவர்களுடைய நண்பர். ஷேக் முகமது அன்னார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை அவர்களால் உதவ முடியவில்லை என்று சொன்னாலும் கூட, அவர்கள் மூலமாக அவர்களுடைய நண்பரிடத்திலே இந்த செய்தியை சொல்லி அந்த நண்பர் 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்பாஸ் மெஹதி அன்னார் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அதனைத் தொடர்ந்து கனடாவில் இருக்கக்கூடிய ரேவதி சம்பத் அம்மா அவர்கள், சென்னையைச் சேர்ந்தவர்கள். அவங்களும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நிகழ்வுக்கு எங்களோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். அம்மா அவர்கள் ரூபாய் 5,000 கொடுத்திருக்கிறார்கள். அத்துடன் அபிராமத்தைச் சேர்ந்த ஆசிக் சுல்தான் அன்னார் அவர்கள், அவங்களும் எங்களுக்கு 3,500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மானாமதுரை பிருந்தாவனம் திரு பொன்னையா ஐயா அவர்கள் ரூபாய் 1,000 கொடுத்திருக்கிறார்கள். எங்களோடு மனிதநேய குழுவிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மதுரை பாலரங்காபுரம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஐயா வந்து அவருடைய நண்பர் செல்வராஜ், அவங்க சொன்னதாக இப்படி ஒரு செய்தி இருக்குது, உங்களால் முடிஞ்சால் உதவுங்க அப்படின்னு அவங்க சொன்னதாக கேட்டு எங்களுக்கு அந்த 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பாலரங்காபுரம் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், அத்துடன் இதற்கு காரணமாக இருந்த செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் கோட்டைமேடு நாடக நடிகர் சிரிப்பு நடிகர் ரகுதேவா அவர்கள் ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த நிகழ்வுக்காக ரூபாய் 25,000 எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 25,000 தள்ளுவண்டிக்காக ரூபாய் 16,700, அங்கே வியாபார பொருட்களுக்காக ரூபாய் 10,000 ஆக 26,700 ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். இதுபோல மதுரையிலிருந்து புருஷோத்தமன் ஐயா அவர்கள் 2,000 ரூபாய் அவங்களுக்கு தனிப்பட்டு உதவி செஞ்சுருக்காங்க. ஐயாவுக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இதுபோன்று பல நிகழ்வுகள் நமக்காக காத்திருக்கிறது. நாம் ஆவலோடு உதவி செய்ய காத்திருக்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கும், இனிமேல் ஒத்துழைப்பு தர காத்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கும் பாதம் தொட்டு வணங்கி நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். நன்றி. மனிதநேயம் தன்னார்வ குழு, மானாமதுரை. தன்னார்வ குழுல இருந்து இந்த கடையை சுகுமாருக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். இது போல அந்த குழுல இருந்து 4 பேருக்கு நல்லா செய்யணும். குழுவும் நல்லா வளரும். குழுவில் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு நன்றி, என்னோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அந்த வேறமே சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அவசியம் வேணும். மனிதர்கள் பங்கெடுத்துக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்காங்க. குழுவிலிருந்து வெளியிலிருந்து நிறைய உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஒரு நிகழ்வுக்காக யாராரையும் எவ்வளோ கொடுத்தாங்கிறத அதில் நான் எழுதியிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மனதார நன்றி சொல்லியிருக்கேன். யாராரையும் எவ்வளோ கொடுத்தாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள், படித்து பார்த்து சொல்லுங்கள். மனித நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறதுங்கன்னா, மனிதநேய தன்னார்வ குழுக்கு, அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிது. அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள், ரொம்ப நன்றி. அது மாதிரி எங்களுக்கு உதவிய நண்பர்கள் இருக்காங்க, இவங்க மனிதநேய தன்னார்வ அப்பாஸ் மெகதி US 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க.
ரேவதி சம்பத் கனடால இருந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆசித் ஆஷிக் சுல்தான் 3500 ரூபாய், அபிராமம் அவங்க ஒரு 3500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மானா மதுரை பிருந்தாவனம் திரு பொன்னையா அவர்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மதுரை பாலரங்காபுரம் சுப்பிரமணியம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நகைச்சுவை நடிகர் கோட்டைமேடு ரகுதேவா 500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஐயா புருஷோத்தம் ஐயா அவர்கள் வந்து 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த இதில் நடந்திருக்கிறது. இந்த மனிதநேய தன்னார்வர்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மிகுந்த கடமைப்பட்டிருந்தோம். எங்கள் குடும்பத்தார் அனைவருமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த மனிதநேயம் தன்னார்வ குழுவில் அதன் மூலமாக நான் போய் செய்கிறேன்னா நிறைய பேர் நான் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை, இந்த அண்ணன் நகைச்சுவை நடிகர் நாடக நடிகர் ரகுதேவான்னு கரிமேடு தானே, கோட்டமேடு அலங்காநல்லூர் கோட்டமேடு ரகுதேவான்னு, இது மாதிரி அவங்கள மாதிரி நிறைய பேர் வெளியில் இருந்து நிறைய பேர் ஆதரவு கொண்டுகிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் அதை கேட்கும்போது அந்த உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து அவங்க கொடுக்குறத வாங்கி கொண்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏன்ட்ட ஒன்றும் விஷயம் கிடையாது. என் பேர் மாயாபுலம் மாதவன். பெரிதும் இதுக்கு உதவி, இந்த நிகழ்வுக்கு பெரிதும் இந்த நிகழ்வுக்கு பெரிதும் உதவிய எங்கள் அண்ணன் சார் மாயாபுலம் மாதவன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பமும் அவங்க பிள்ளைகளும் ரொம்ப நல்லா இருக்கணும், அதை நாங்கள் வேண்டிக்கிறோம். அது மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்கிறத எனக்கு அறிமுகப்படுத்தினது அந்த லக்ஷ்மி, ஆமாம், நாடக நடிகை டான்சர் கங்கா, அவங்களுக்கு சொல்லுங்க. வந்து எங்கள் தங்கச்சி மாதிரி சார், இவங்கனால தான் இந்த மனிதநேய நிகழ்வு நடந்தது. இவனும் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுங்க. இவங்க மூலயமா தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. அதனால் இவங்களுக்கு தான் எங்களுக்கு முதல் உதவி பண்ணது. நாடக நடிகை கங்கா அவர்கள். சரிங்க, ரொம்ப நன்றி.